அனைவருக்கும் நமஸ்காரம் மார்கழி மாதம் முதல் நாள் ஸ்ரீ ஆண்டாள் தாயர் மகா வைபவத்தை இந்த முதல் நாள் மூலியமாக திவ்ய பாசுரத்தின் நாம் அனுபவிக்க வேண்டும் இன்னும் நாம் நிறைய விஷயங்கள் இந்த பாசுரத்தின் மூலியமாக நமது வழிகாட்டியாக நாம் கற்றுக்கொள்ள முடியும் பாசுரத்தின் முதல் பாசுரமாக நாம் பார்க்கிறோம் இப்பொழுது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரலையிர் ஷீர்மல்கும் ஆயர்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் அந்த கோபன் குமரன் ஏதாந்த யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழை படிந்தேலோ என்பாவாய் அடியனுக்கு தெரிந்த அளவில் இந்த திருப்பாவை பாசுரம் இன்றைய முதல் பாசுரம் வைபவத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஸ்ரீ பாண்டுரங்கன் ருக்மிணி தாயார் ஒவ்வொரு அலங்காரத்தையும் நாம் பார்த்துட்டு வரலாம் அதே நேரத்தில் ஆண்டாள் தாயார் இந்த வீடியோவில் நிறைய அலங்காரத்துடன் தொடர்ந்து விளக்கத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அழகிய அணிகலனான அணிந்த கன்னியரே அதாவது கன்னி பெண்களை பற்றி ஆண்டாள் கூறுகிறார்கள் சிறப்பு மிக்க ஆயப்பாடியில் வசிக்கும் செல்வவளம் மிக்க சிறுமீர்களே மார்கழியில் மார்கழியில் ஒளி ஒளிவீசும் நன்னால் இது அதாவது நம்ம தமிழகத்தில் ஆண்டாள் தாயார் இதுதான் ஆயர்பாடி என்று நமக்கு கூறியுள்ளார்கள் இந்த நன்னாளில் நீங்கள் விடிய காலையில் எழுந்திருக்க வேண்டும் என்று தாயார் விண்ணப்பிக்கிறார்கள் இன்று நாம் நீராட கிளம்புவோம் கூர்மையான வேலுடன் நம்மை அணுதினமும் பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் யார் ஷாச்சாத் நந்தகோபன் அழகிய கண்களுடைய தாயார் யசோதை புராட்டின் ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனுக்கும் கண்ணனுடைய திருமுகம் கருமையான நிறம் சிவந்த கண்களை ஒளியில் சூரியன் போன்ற பிரகாசமாக தன் முகபாவத்தை நமக்கு காட்சி கொடுக்கிறாரே அவரே நாராயணன் அம்சமான கண்ணபிரான் நாம் அறிய வேண்டாமா நமக்கு அருள் தர அவர் காத்து கொண்டிருக்கிறார் அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் என்று தாயார் கூறுகிறார்கள் இந்த முதல் பாசுரத்தின் மூலியமாக ஆண்டால் வைகுண்டத்தை மனதில் கொண்டு பாடுகிறார் அதனால்தான் நாராயணன் பறை தருவார் என்கிறாள் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் உள்ளது நூற்றி ஆறு திவ்ய தேசங்கள் வாழ்வில் காணலாம் நூற்றி எட்டாவது வைகுண்டத்தில் தான் நாராயணனே வசிக்கிறார் நாம் செய்யும் புண்ணியத்தை பொறுத்தே இந்த இந்த திருப்தியை அடைய முடியும் இந்த பாடல் பக்தியுடன் படித்து தர்ம செயல்களை மட்டும் செய்து வந்தால் நாமும் வைகுண்டத்தை அடைந்து அந்த பரமனுடன் கலந்து விடுவோம் என்று ஆண்டாள் தாயார் எல்லா தோழியர்களுக்கும் இந்த திருப்பாவை இந்த விடியக்காலை எழுந்து நீராடி நம்மளுடைய எம்பெருமானாருக்கு எவ்வாறு சேவை செய்ய வேண்டும் என்று முதல் பாசுரத்திலே நமக்கு மிக சுருக்கமாக நமக்கு விளக்கத்தை கொடுத்து உள்ளார்கள் ஆண்டாள் திருடு சரணம் பெரியாழ்வா திருடு சரணம் என்று முதல் பாசுரத்தில் அடியேன் இன்று உடன் இந்த பகுதிக்கு நிறைவு வந்துவிட்டோம் அடுத்த பாசுரத்தில் நாம் சந்திப்போம் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்